மதுரை காவல்துறை ரயில்வே ஸ்டேஷன் முன்னால்தான் மறியல அறிவிச்சிருக்கோம். இங்க இருந்து ஊர்வலமா போற பொழுது இங்க மறிச்சது தப்பு. டயர் எடுங்க, நாங்க அங்க மறியல் பண்றோம், நீங்க டயர் டயர் எடுங்க. மதுரை மாவட்ட நிர்வாகத்திற்கும் மாவட்ட காவல்துறையினுடைய தலைமைக்கும் தான் இது கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய இயக்கம் தொடர்ச்சியாக நடக்கும். இதுல மனித உரிமை மீறலை போல ஆடு மாடுகளை போல வர்ற பொழுது கயிறு மறிச்சு நிறுத்துறதுக்கு உங்களுக்கு யார் அதிகாரம் கொடுக்குறது? 5000 பேர் நிக்கலாம் அங்க வந்து கோரிப்பாளத்துல போய் கைய கட்டி நின்னுட்டு இருக்கீங்க காவல்துறை. அதாவது இன்னையோட சரி, கம்யூனிஸ்ட் கட்சி அறிவிச்சு மறியல நடத்துது. நான் வந்த அங்க இருந்து வந்த முதலமைச்சர் பங்கேற்ற கூட்டத்துல இருந்து வந்தோடனே இங்க கேட்ட இடதுசாரி தலைவர்கிட்ட இங்க இருந்து நாங்க வந்து இங்க ஊர் எல்லாத்துக்கு போறதுக்கு அனுமதி கொடுத்து இங்க வந்து நீங்க கைது செய்யுங்கன்னு சொல்லியாச்சு. இல்லைன்னா அங்கே மறியல உட்காந்துருப்போம். சொன்ன பிறகு நடுவுல வந்து நாலு பேரும் நடுவுல கயிறை போட்டு எல்லாத்துக்கும் இருப்பீங்கன்னா நான் ஒண்ணு சொல்றேன், நான் ஒண்ணு சொல்றேன், மதுரை மாநகர் காவல்துறைக்கு நான் ஒண்ணு சொல்றேன், கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தோழர்கள் நடத்துகிற இந்த மறியல் போராட்டத்தில் ஒரு துளி மனித உரிமை மீறினால் நீதிமன்ற குற்றம் தெரியாது. அது சம்பந்தப்பட்ட அதிகாரி தான் பொறுப்பு. மேல இருந்து சொன்னார், கீழே இருந்து சொன்னார்னு வச்சுக்கிறாங்க. மனித உரிமை மீறல் சட்டத்தின்படி அறிவித்து நாங்கள் போராட்டத்தை நடத்துகிறோம். சட்டத்தின்படி கைது செய்யுங்க. லத்திய தூக்குறது, கம்பம் கட்டுறது, தள்ளி விடுறது என்ற ரவுடியிசத்தை எங்களிடம் வைத்துக் கொண்டால் நிச்சயம் நாங்கள் சொல்றோம் சட்டத்தின் நடவடிக்கைக்கு முன்பு உங்களை நிறுத்தாமல் விடவே மாட்டோம். இந்த போராட்டம் முடிக்கிற போராட்டம் இல்ல. எந்த அதிகாரினாலும் சரி, எந்த அதிகாரி சட்டத்தை மீறி நாங்கள் போராட போறது இல்லை.
சட்டப்படி நடக்கிற எங்கள் போராட்டத்தின் ஒரு தோழருக்கும் கூட ஒரு சிறு காயத்தை கூட நீங்கள் உருவாக்கினால் அதை போல பல மடங்கு சட்டத்தின் முன்பு நீங்கள் ஏற்றப்படுவீர்கள். அதில் எந்த கொம்பனாலும் தப்பிக்க முடியாது. எனவே மற்ற இடத்தில் நடப்பதை போல இங்கே நடப்பதை நாங்கள் அனுமதிக்க மாட்டோம். காவல்துறை அதிகாரிகள் கம்யூனிஸ்ட் கட்சியுடைய தலைவர்கள் தினசரி இந்த போராட்டம் நடக்க போகுது. அங்கங்க வந்து கயிறு கொடுக்கறத லட்சிய தூக்குறத வேலை கண்ணி உருங்க வேலை அப்படி படுத்து தாமறீங்க. என்ன அவசியம் அங்க இருந்து எல்லாம் நடந்தாலும் வரும் காவல்துறை தலைமை தயவு செய்து தலையிடுங்கள். இங்கே தொடர்ச்சியாக இடதுசாரி கட்சிகள் வேளாண் சட்டம் திரும்ப பெறும் வரை மதுரை போராட்டம் சட்டத்தை மீறி மனித உரிமை கொடுத்திருக்கிற இந்த போராட்ட திட்டத்தை மீறி காவல்துறையின் எந்த அதிகாரி நடக்கிறாரோ அந்த அதிகாரியை எல்லா வகையிலும் நாங்கள் சந்திப்போம் சந்திப்போம் என்று சொல்லி முடிக்கிறோம்.